அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க காட்சி திருச்செந்தூரில் குடிகொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு தீப ஆராதனைகள் காட்டும் போது எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான காட்சி பதிவுகளை தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளை பார்த்துட்ருக்கோங்க. இந்த பதிவுகளை நீங்களும் இப்போ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைவேறாத ஆசைகள் ஏதாவது இருந்தால் அதை உங்களுடைய ஆழ்மனதில் நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வெற்றிவேல் வீரவேல் அப்படின்ற மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தரிசனத்தை பார்த்து கொண்டே இப்படி ஒரு விஷயம் செய்யும் போது கண்டிப்பாக அந்த முருகப்பெருமான் நீங்கள் நினைத்த எந்த விஷயமாக இருந்தாலுமே அந்த விஷயத்தை உடனடியாக நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையுடன் ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். மேலும் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதிவுகளெலாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் குடிகொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமானை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களை தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அது 24 மணி நேரத்தில் உடனடியாக தீர்வு சொல்லப்படுதுங்க. மேலும் இவர்களை நீங்கள் நேரில் தான் போய் பார்க்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. அவர்களுடைய நம்பருக்கு நீங்கள் கால் செய்தாலே போதும், உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்திற்கும் 100% இவர்களிடம் தீர்வு சொல்லப்படுதுங்க. மேலும் அவங்களுடைய கான்டாக்ட் நம்பரை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கோம். ஸோ மறக்காமல் இந்த நம்பருக்கு கால் பண்ணி பயன்பெற்றுக்கோங்க. தமிழர்களின் கடவுள் என்று முருகப்பெருமானுக்கு மற்றொரு பெயரும் இருக்குது. தமிழ் மக்களின் சரித்திரத்தில் முருகப்பெருமான் வழிபாடு எப்பொழுதுமே இருந்து வந்திருப்பதை நாம் அறிகிறோம். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்று முருகன் மலை மீது கோவில் கொள்வதை பற்றி கூறப்படும் ஒவ்வொரு வாக்கியமாகும். ஆனாலுமே பொங்கி வரும் கடல் அலை செந்தில் ஆண்டவனின் பாதம் பணியும் கடற்கரையில் கோவில் கொண்டிருக்கும் திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் வரலாற்றை பார்க்கலாங்க. மேலும் மிகவும் பழமையானது இந்த திருச்செந்தூர் கோவில். இங்கிருக்கும் முருகப்பெருமான் செந்தில் ஆண்டவன் என அழைக்கப்பட்டார். இங்கு சூரபத்மனை போரில் ஜெயித்ததால் முருகப்பெருமான் செயந்தி ஆண்டவர் என்று அழைக்கப்பட்டார். காலப்போக்கில் செந்தில் ஆண்டவர் என மருவியது. அதே போல இந்த கோவிலில் இருக்கும் ஊரும் திருச்செந்தூர் என்றிருந்து திருச்செந்தூர் என்று மாறியது. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இந்த கோவில் இரண்டாவதாகவும் கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரே படை வீடாகவும் இந்த கோவில் இருந்துட்டு வருது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த திருச்செந்தூர் கோவிலானது 2000 ஆண்டுகளுக்கு முன் இருந்து சிறந்து விளங்கப்படுவதாக அனைவராலும் சொல்லப்படுது. இந்த திருச்செந்தூர் முருகன் கோவில் 9 அடுக்குகளையும் 157 அடி உயரத்தையும் அழகாக கொண்டுள்ள இந்த திருக்கோவிலின் கோபுரமானது 17 ஆண்டு நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் தமிழ்நாட்டில் நாகரிக பண்பாட்டில் சிறந்து விளங்கிய நகரம் என்று அழைக்கப்படுவது திருச்செந்தூர். அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூரை அலைவாய், திருசீர் அலைவாய், வெற்றி நகர், விளாச்சுவித்திரம், அலைவாய், சீரல், சிந்துபுரம் போன்ற பல பெயர்களால் சிறப்புமிக்க அழைக்கப்பெற்றது. இந்த திருச்செந்தூர் முருகன் கோவில் மன்னார் வளைகுடாவின் கடற்கரையின் பகுதியில் அமைந்திருப்பதால் அலைவாய் என்றும், திரை என்னும் அடைமொழி பெற்றதால திருசீர் அலைவாய் என்றும் பாடல்களில் சிறப்பாக புகழ் பாடுது. மேலும் திருச்செந்தூரில் ஓம் வடிவில் தோன்றியுள்ளது இந்த முருகன் கோவில். திருச்செந்தூரில் வீரவாகத்தேவர் அனைத்து கடவுள்களுக்கும் காவல் தெய்வமாக விளங்குவதால திருச்செந்தூரை வீரவாகப்பட்டினம் என்னும் அனைவராலும் அழைக்கப்படுது. கோவிலில் வீரவாகதேவருக்கு பூஜைகள் நடந்து முடிந்த பின்னரே முருகப்பெருமானுக்கு இங்கு பூஜைகள் நடத்தப்பட்டு வருது. மேலும் திருச்செந்தூர் கோவிலின் ராஜகோபுர வாசல் ஆண்டு முழுவதுமே அடைக்கப்பட்டு தான் இருக்கும். இந்த ராஜகோபுரம் எப்பொழுது திறக்கப்படும் என்றால் சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு தெய்வானை திருமண நாளில் மட்டுமே இந்த ராஜகோபுரமானது திறக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் கோவில் அமைந்திருக்கும் சண்முக விலாச மண்டபம் 120 அடியை கொண்ட உயரமும் 60 அடி அகலத்தையும் 124 தூண்களையும் கொண்டுள்ளது இந்த மண்டபம். மேலும் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் உச்சிக்கால பூஜைகள் நடந்து முடிந்ததும் மணி ஒலிக்கப்படும். இந்த ஆலயத்தின் மணியானது 100 கிலோ எடைகள் கொண்டுள்ளதாக சொல்லப்படுது. மேலும் இந்த ஆலய மணி கோவில் கோபுரத்தின் 9 அறையில் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுறாங்க. மேலும் கோவிலின் எதிரில 2 மைல்களும் 1 நந்தி பகவான் சிலையும் அமைக்கப்பட்டிருக்கு. 2 மைல்களில் முதல் மயிலானது இந்திரனும், 2வது மயிலானது சூரபத்மனும், மேலும் 3வது பஞ்சலிங்கங்களின் வாகனமாக இருக்கக்கூடிய நந்தி பெருமான் ஆவர். மேலும் திருச்செந்தூரில் 2 கடவுள்கள் அருள் தந்து கொண்டிருக்காங்க. முதற் கடவுள் சண்முகர், 2வது கடவுள் பாலசுப்பிரமணியர் என 2 கடவுள்கள் அருள் தந்து கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் பாலசுப்பிரமணிய சுவாமிக்கு கிழக்கு திசையை நோக்கியும் சண்முகருக்கு தெற்கு திசையை நோக்கியும் அருள் தராங்க. அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய பாலசுப்பிரமணிய சுவாமிக்கு பூஜை செய்த பின்னர் தினமும் வெண்ணிற ஆடை மட்டுமே சாற்றுகிறார்கள்.
சண்முகரக்க தினமும் பச்சை நிறம் கொண்ட ஆடைகளை அணிவித்து வராங்க. விழும் கோவிலின் மூலவரக்க பின் பகுதியில் பாம்பரை என்னும் சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டிருக்கு. கட்டணம் செலுத்தி சுரங்கத்திற்குள் சென்றால் முருகப்பெருமான் பூஜித்து வந்த பன்று லிங்கங்களை நம்மளால் பார்த்து ரசிக்க முடியும். மேலும் திருச்செந்தூர் கோவிலில் சண்முகர், ஜெயந்திநாதர், குமர விடகர், அலைவாய் பெருமான் போன்ற நான்கு உற்சவர்கள் இருக்காங்க. இதில் குமர விடகர் என்பவருக்கு மாப்பிள்ளை சுவாமி என்ற மற்றொரு பெயரும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் திருச்செந்தூரில் அமைந்துள்ள முருகன் சூரசம்ஹாரம் முடித்த பிறகு தாமரை மலர்களை வைத்து சிவபெருமானுக்கு பூஜை செய்து வந்திருக்காரு. மேலும் இன்றும் முருகப்பெருமான் வலது கையில் அந்த தாமரை மலர்களை நம்மளால் பார்த்து ரசிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் உச்சுக்கால பூஜை முடிந்த பிறகு தினமும் ஒரு பாத்திரத்தில் பால் உணவு எடுத்துக்கொண்டு மேல தாளத்தோடு திருச்செந்தூர் முருகன் அமைந்திருக்கக்கூடிய கடற்கரையில் இந்த பால் அன்னத்தையும் கரைத்து விடுவார்கள். இந்த பூஜைக்கு பெயர் கங்கா பூஜை என்ற பெயரால் அழைக்கப்பட்டு வருது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் முருகனுக்கு சிறுபரப்பு கஞ்சி, பால்கோவா, வடை, சர்க்கரை பொங்கல், கற்கண்டு, பேரிச்சம்பழம், பொரி, தோசை, சொய்யான், தேன்குழல், அதிரசம், அப்பம், பிட்டமுது, திணைமாவு போன்ற உணவுகளை முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த உணவாக இருக்குது. இதனை வைத்து தினமும் முருகப்பெருமானுக்கு பூஜை செய்து வருகிறார்கள். குறிப்பாக இரவு நேர பூஜைகளில் முருகனுக்கு பால், சுக்கு, வெந்நீர் மட்டுமே வைத்து பூஜை செய்யப்பட்டு வராங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் கோவிலின் தங்க தேரில் அருங்கோண வடிவில் முருகன் சிலை வைக்கப்பட்டிருக்கு. இந்த திருச்செந்தூரானது ஆதிகாலத்தில் பல மண் குன்றுகளை உடையதாக அமைந்திருக்கு. இந்த மண் குன்றுகள் நாளடைவுல ஆலயத்தின் பிரகாரமாக மாறிவிட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் கோவிலின் வடக்கு பகுதியின் அருகில் மண் குன்றுகள் மதிலாக தோன்றியிருக்கு. மேலும் திருச்செந்தூர் முருகன் கோவிலின் இடது பக்கத்தில் வள்ளி குகை அமையப்பெற்றிருக்கு. அதே போல் திருச்செந்தூரில் 24 அடி ஆழத்தினை கொண்ட நாளி கிணற்றில் பக்தர்கள் அனைவரும் நீராடிய பின்னரே அங்கிருக்கக்கூடிய கடற்கரையில் நீராடுவதை வழக்கத்தில் ஒன்றாக பக்தர் அனைவரும் வைத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இங்கு 12 சித்தர்களில் 8 சித்தர்களின் சமாதியானது திருச்செந்தூர் முருகன் கோவிலில் அமையப்பெற்றிருக்கு. முருகனுடன் போரிட்ட படை வீரர்கள் ஐயனார்கள் என்று அழைக்கப்பட்டாங்க. இவர்கள் மாமரமாக மாறி நின்ற சூரபத்மனை வேலால் சிதைத்த இடமே மாமாடு அல்லது மணப்பாடு என்னும் பெயரில் திருச்செந்தூர் அருகில் 3 கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் ஊர் மத்தியில் சிவகுழந்தேஸ்வரர் என்னும் கோவில் அமைந்திருக்கு. இந்த கோவிலுக்கு மறுபெயர் ஆதிமுருகன் என்னும் ஆராய்ச்சியாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. கிறித்தவ மீனர்கள் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான உறவு சொல்லி அழைத்து வருகிறார்கள். அதாவது செந்தில் ஆண்டவனுக்கு ஆறுமுக ஐயனர் என்ற மற்றொரு பெயராலும் அழைக்கப்படுறாரு. இந்த பெயர் வைத்து அழைப்பதால் இவர் சமய ஒற்றுமைக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் திகழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் பிறப்பிலிருந்து இறப்பு வரை தவம் செய்து அடையக்கூடிய பலனை திருச்செந்தூர் முருகன் கோவிலில் ஒரு நாள் உபவாசம் எடுத்து முருகனை தரிசனம் செய்வது அந்த பலனையும் அடைந்து விடலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமான மாறாத உடல் மற்றும் உள்ளத்தின் அழகினை உடையவர். முருகன் எப்போதுமே இளமையோடு காட்சியளிப்பவர். முருகனை சிவந்த நிறத்தினை உடையதால் இவரை செந்தல் என்று அழைக்கப்படுறாங்க. கருப்பு, சிவப்பு, நீலம், பச்சை, மஞ்சள் போன்ற 5 வண்ண நிறத்தினை உடைய தனது வாகனமாக இருக்கக்கூடிய மயிலை எடுத்துக்கொண்டு பக்தர்களை காணுவதற்காக முருகன் கண்டிப்பாக வருவார். முருகன் யோகம், போகம், வேகம் என 3 பக்தர்களுக்கு அளிப்பார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகள் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு தீப ஆராதனைகள் காட்டும் போது எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான வீடியோ காட்சி பதிவுகளும் மேலும் அந்த கோவிலை பற்றிய பல சிறப்பான விஷயங்களையும் இந்த வீடியோ பதிவுகளில் நாம் முழுமையாக பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்த வேண்டதெல்லாம் நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த முருகப்பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய மனதில் என்ன விஷயங்களோ வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அந்த முருகப்பெருமான் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.